பணம் காசு வீடு வாசல் வசதி பேரு புகழ் நல்ல பொண்டாட்டி நல்ல பிள்ளைங்க இருந்துட்டா யூ ஆர் அ பிளஸ்டு பீயிங் அர்த்தம் இல்லை, உங்களுக்கு பெரிய சோதனை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். உங்கள் கண்ணுக்கு அது குட்டியாக தெரியுது, அது குழந்தெல்லாம் இல்லை, அது பல பேரை சாவடிச்சு பல பிரச்சனையை பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் இங்கே வந்து பிள்ளையா போகிறோம். உங்களுக்கு பார்க்க க்யூட்டாக தெரியும், க்யூட்டாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க, எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அதுதான் மாயை. இந்த ரெண்டு கண்ணில் பார்க்காதீங்க, ஏமாந்து போயிருவீங்க. இந்த கண்ணில் பார்த்தா தான் உண்மை தெரியும். இதனால தான் அப்பேற்பட்ட ஞானி அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போனேன். அந்த பாடல் கேட்டிருக்கீங்களா நீங்கள்? கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. I am a 19 years old girl. Recently, I have noticed all your Paramporal Foundation videos. I became vegetarian after following your teaching, sir. And the biggest confusion that came to my mind, depression, stress, etc., etc., always solution for your speech. Many thanks, Mahavishnu Guruji. Thank you so much. பணம் காசு வீடு வாசல் வசதி பேரு புகழ் நல்ல பொண்டாட்டி நல்ல பிள்ளைங்க இருந்துட்டா யூ ஆர் அ பிளஸ்டு பீயிங்னு அர்த்தம் இல்லை, உங்களுக்கு பெரிய சோதனை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். மற்ற பொண்டாட்டி மாதிரி இல்லைங்க, என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அங்கே தாண்டா பெரிய லாக்கியம் இருக்குது, என்ன சொன்னாலும் கேட்டாதான் பிரச்சனையே இருக்குது. ஏன் நாளை பின்ன தனியாக சிந்திக்கக்கூடிய தன்மையை அவள் இழந்து விடுவாள். என் பிள்ளைங்க எந்த வீட்டுக்கும் போக மாட்டாங்க, எந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஸ்கூலு, ஸ்கூல் முடித்தா ஸ்கூல் வேணு, ஸ்கூல் வேன் முடித்தா நேராக வீட்டுக்கு வந்துடுவானுங்க. நான் கேட்குறேன் அவனை எறும்பா, அப்படியே லைனாக வரிசையாக வந்து வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிட்டு பாத்ரூம் போக வேண்டிய நேரத்தில் பாத்ரூம் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிட்டு எதுக்கு பெற்றீங்க நீங்கள் அவனை? நீங்கள் ரோபோட்டை வளர்க்குறீங்களா பிள்ளைய வளர்க்குறீங்களா? துடிப்பான தன்மை இருந்தால் உங்கள் பிள்ளையா, இல்லை ரோபோட் மாதிரி ஏஐ மாதிரி பேசுனா உங்கள் பிள்ளையா? துடிப்பு இருக்கணுங்க, உயிரோட்டம் இருக்கணுங்க. அந்த பிள்ளையை பார்த்தா தூக்கி கொஞ்சணும்னு தோணும், அது அழகில் மட்டும் வராது, அதோட ஆக்டிவிட்டியில் தான் வரும், அதோட ஆட்டிடியூடில் வரும். துரு 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 துருன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும், அதுதான் உயிரோட்டம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சில பேர் என்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னங்க எப்போ பார்த்தாலும் துரு துருன்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இதாக மருந்து கொடுங்கன்றான். டே நீ எல்லாம் நல்லா இருப்பியாடம் திட்டி விட்ருக்கோம் நாலஞ்சு பேர். அவன் குழந்தை பேச மாட்டேங்குன்னு பிரச்சனையில் இருக்கிறான், அவன் குழந்தை நடக்க மாட்டேங்குன்னு பிரச்சனையில் இருக்கான், துடிப்பாக இருக்கானா ஏதாவது தூக்கி போட்டுறானா எங்கேயாவது வெளியே போ, குழந்தைனா இருக்கத்தான் செய்யும். இன்று இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி ஆசை அப்படின்னா, நான் சொல்கிறத என் புள்ள கேட்கணும், கரெக்டு தானே? உங்கள் அப்பா சொல்கிறத நீங்கள் கேட்டிங்களா? உங்கள் அம்மா சொல்கிறத நீங்கள் கேட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுத்த வேண்டியது இருக்குது, ஆமான்னு சொல்லுங்கள். கேட்டிங்களா கேட்கலையா? கேட்கல, அப்போ தெளிவாக தான் இருக்கீங்க. அப்போ ஷோராக எடுத்துக்கலாமா, அப்பா அம்மா சொன்னதை நான் கேட்கவே இல்லை? எஸ்ஆர்னோ? இப்போ உங்களுக்கு இந்த நப்ப ஆசை, இப்போ உங்களுக்கு ஈகோ ஆகி போச்சு. சரி நம்ம தான் கேட்கல, நம்ம பிள்ளையாவது கேட்கலாம் பார்ப்போம். எப்படி கேட்கும்? உங்கள் கண்ணுக்கு அது குட்டியாக தெரியுது, அது குழந்தெல்லாம் இல்லை, அது பல பேரை சாவடிச்சு பல பிரச்சனையை பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் இங்கே வந்து பிள்ளையா போகிறோம். உங்களுக்கு பார்க்க க்யூட்டாக தெரியும், க்யூட்டாக இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க, எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அதுதான் மாயை. உங்களுக்கு புரியாது, இந்த ரெண்டு கண்ணில் பார்க்காதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. இந்த கண்ணில் பார்த்தா தான் உண்மை தெரியும். இந்த கண்ணில் எப்படி பார்க்குறது? அதுக்கு தான் பரம்பொருள் யோகம் பயிற்சி. இந்த கண்ணில் பார்க்காதீங்க, இது போய் மட்டும்தான் சொல்லு, உண்மையை பேசவே பேசாது. இந்த இரண்டு கண்களுக்கு பெயர் என்ன? ஊன கண்கள். சொல்லுங்கள் இந்த ரெண்டு கண்களுக்கு பெயர் என்ன? நான் சொல்ல வள்ளலார் சொல்லியிருக்கிறார், எவ்வளோ எஸ்கேப் ஆயிடுற பாருங்கள், எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு போயிட்டார், ரொம்ப ஈஸி எனக்கு. இந்த ரெண்டு கண்களுக்கு பேர் என்ன? ஊனக்கண்கள், பார்வை இல்லாத கண்ணுன்னு அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு கண்ணில் பார்வை இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனால் இல்லை.
எது இருக்கு? உலக பார்வை இருக்கு. எந்த பார்வை இல்லை? அருட்பார்வை இல்லை. இதனாலதான் அப்பேற்பட்ட ஞானி அன்னைக்கு எழுதி வச்சுட்டு போனான். அந்த பாடல் கேட்டிருக்கீங்களா நீங்க? கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. என்ன சொல்றாரு? பொய்யே சொல்லாதது. என்னைக்கு அவருக்கு நெத்திகன் திறந்திருக்கு பாருங்க. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை எதுக்கு ரெண்டு டைம் எழுதுறாரு? கண்ணை நம்பாதே முதல் லைனு, உன்னை ஏமாற்றும் ரெண்டாவது லைனு, மூணாவது லைன்ல என்ன வேற ஏதாவது எழுதியிருக்கணும். மறுபடியும் உன்னை ஏமாற்றும் எழுதுறாரு. ஏன்? முட்டா பயலே மறுபடி கவனின்னு அர்த்தம். ஒரு ஆர்வத்தில் அப்படியே படிச்சுக்கிட்டே எஸ்கேப் ஆகாத, மறுபடியும் படி உன்னை ஏமாத்துதுன்னு மறுபடியும் மீன் பண்றாரு. புரியுதா? ஞானிகள்லாம் அப்படிதான் எழுதுவாங்க, உணர்ந்தவங்களாம் அப்படிதான் எழுதுவாங்க. நம்ம தான் மேம்புல் மேயாம கொஞ்சம் ஆழமா போய் கண்ணை ஓபன் பண்ணி வச்சுட்டு, காதை ஓபன் பண்ணி வச்சுட்டு கவனிக்கணும் என்ன சொல்ல வராங்க. கண்ணை நம்பாதே, நம்பாத உன் கண்ணை, உன்னை ஏமாத்தும். மறுபடியும் சொல்றாரு, உன்னை ஏமாத்தும். எது? நீ காணும் தோற்றம். எந்த தோற்றத்தை சொல்றார்? எல்லா தோற்றத்தையும் சொல்றார். அப்புறம் என்ன சொல்றாரு? உண்மை இல்லாததுங்கிறார். உண்மை இல்லப்பா, நீ பாக்குறது உண்மை இல்லை, ஏமாந்துருவ, சீக்கிரம் செத்து போயிருவ, டைம் இல்லை, உண்மையை தேடுங்கிறார். அப்ப எதை நம்ப சொல்றாரு? அறிவை நீ நம்பு. எந்த அறிவை நம்ப சொல்றாரு? இப்ப உங்களுக்கு இருக்கிற அறிவை நம்புனா என்ன ஆகுறது? சிற்றறிவை நம்ப சொல்ல, பேரறிவை நம்ப சொல்கிறார். அது என்னங்க பேரறிவு? அறிவு ஒன்னே ஒண்ணுதான். இனிமேல் அறிவுனா இது மட்டும்தான், வேற எதுவும் அறிவு இல்லை. உங்களுக்கு இருக்கிற பேர் அறிவு இல்லை. உங்களுக்கு இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா, வைரஸ் அஃபெக்டட் டேட்டாஸ். இந்த டேட்டாஸை வச்சு 10 பைசா பிரயோஜனம் இல்லை, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஞானம்ன்ற ஒன்று உள்ளே வந்ததுன்னா மட்டும்தான் அந்த டேட்டாவை, வைரஸை கிளீன் பண்ணிட்டு டேட்டாவை ஃபார்மேஷன் பண்ணி பசில் கார்ட்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு விஷுவலே காட்டும். இப்போ வேற ஏதாவது யோசிச்சிங்கன்னா இருக்கக்கூடிய டேட்டா வச்சு மறுபடியும் ரீஅலைன் பண்ணி மறுபடியும் ஒன்று காட்டும். மறுபடியும் ஏதாவது ஒரு கேள்வி வந்தால் மறுபடியும் உங்களுக்குள்ள இருக்கிற டேட்டாவே அலைன் பண்ணி மறுபடியும் ஒன்று காட்டும். எங்கள் கூகுள்னு ஒரு சர்ச் இன்ஜின் இருக்குது. ஆத்ம ஞானம் டைப் பண்ணுறீங்க, பல லட்சக்கணக்கான ரிசல்ட் வருது. எங்கேருந்து எடுத்து கொடுக்குது? ஆல்ரெடி அதோட கேச்சியில் ஸ்டோர் ஆகிருக்கும். பென்குயின் பேண்டா ஆல்கோரிதம், ரெண்டு ஆல்கோரிதமில் தான் கூகுள் இயங்குது. தெரியுமா உங்களுக்கு அந்த ரெண்டு ஆல்கோரிதம் என்ன பண்ணுனா, அதோட கேச்சு ஃபைல்ஸில், அந்த கேச்சின்னு சொல்லுவாங்க, அதோடைய டேட்டா பேஸ்லேருந்து, அதோட சர்வர்லேருந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அதோட இன்டெலிஜென்ஸ், அப்பேற்பட்ட இன்டெலிஜென்ஸ், நீங்கள் போட்டு அந்த வார்த்தையை மேட்ச் பண்ணி ஹியூமனுக்கு இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி, ஹியூமனுக்கு புரிகிற மாதிரி பதிலை கொண்டு வந்து நிறுத்துது. இதுக்கு பேர் கூகுள் சர்ச் இன்ஜின்னு வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு டேட்டாவை போட்டோன்னே எப்படி அது மொத்தத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குதோ, அது போக சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தது பூரா உங்களோட இந்த ஹார்ட் டிஸ்கில் பதிஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக எங்கே பதிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? உங்கள் ஹார்ட் டிஸ்க் எங்கே இருக்குது தெரியுமா? தெரியுமா தெரியாதா? எங்கே இருக்குது? மூளை. நாளைக்கே அந்த டேட்டாவை எடுத்துட்டேன்னா உங்கள் பொண்டாட்டியை பார்த்தா பொண்டாட்டின்னு தெரியாது. ஏன் தெரியாது? அந்த டேட்டா தான் சொல்லணும். யோ பொண்டாட்டி இப்படி மூக்கு இப்படி காது இப்படி கண்ணு இருந்தால் அதுக்கு பேர் பொண்டாட்டின்னு சொல்லணும். அது அந்த டேட்டாலாம் நியூரான்ஸில் எப்படி பதிவாயிருக்குன்னா, ஹையஸ்ட் பிக்கஸ்ட் சீக்ரெட் இமேஜஸாக ஸ்டோர் ஆகிருக்கு. உங்கள் டேட்டாலாம் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு? இமேஜ். ஏதோ ஒன்று கேட்டால் எப்படி நீங்கள் ரீகால் பண்ண முடியுதுன்னா, இமேஜில் இருந்து தான் ரீகால் பண்ண முடியும். இமேஜ் இல்லாமல் ஏதோ ஒன்று ரீகால் பண்ணி சொல்லுங்கள், எப்படி ரீகால் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். ட்ரை யுவர் செல்ஃப். இமேஜ் இல்லாமல் ரீகால் பண்ணும். லாஸ்ட்டாக உங்கள் புருஷங்களை எப்போ அடித்தார் யோசிங்க. புருஷனும் இப்போ இமேஜில் வரக்கூடாது, அடித்தது இமேஜில் வரக்கூடாது, வீடு வரக்கூடாது. ஆனால் இப்போ ஞாபகத்துக்கு வரணும். எப்படி வரும்? வருமா? மொத்த ரகசியம் இங்கே தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு கர்மான்றது என்னன்னா மெமரின்னு அர்த்தம். உங்கள் கர்மா பூரா இப்போ எப்படி இருக்குன்னா இமேஜாக இருக்கு. எப்படி இருக்கு? மைண்டில் இல்லை. மைண்டு வந்து உள்ளே போய் எடுத்துட்டு வந்து கொடுக்கக்கூடிய டேட்டா, அவ்வளோதான். மைண்டில் ஸ்டோர் ஆகலை. மனம் என்பது அதை இயக்கக்கூடிய விசை. நியூரான்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடியது தானாகவே போய் ஸ்டோர் ஆகும், ஆட்டோமேட்டிக். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ என்னென்னா இந்த இமேஜில் இருந்து தான்
ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ரீகால் பண்ணுறீங்க. கர்மாவை அழிக்கிறதுனா என்னென்னா யாரும் வாயே திறக்க மாட்டாங்க, தெரிஞ்சுங்க. பரம்பூர் யோகத்தையே சொல்லி கொடுத்துட்டா அப்புறம் இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுடைய இமேஜை எரேஸ் பண்ணணுங்க, இல்லாட்டிலாம் கர்மா கரையாது. அந்த இமேஜ் இருக்கிற வரைக்கும் மீண்டும் அதை பொறுத்து அடுத்த பிறவிகளை எடுப்பீங்க. இந்த இமேஜ் இருக்கிற வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆசையும் வந்துக்கிட்டே இருக்கும். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன், ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.